ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் நான் எங்கள் வீட்டு நவராத்திரி கொலு பொம்மைகள் வரிசையை தாங்க பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் டூ, வெறும் அம்பல் மட்டும் வச்சுருக்கோங்க. இது வந்து களிகம்பலுக்காக தனியாக ஒரு இடம் இருக்கு, ஒதுக்கி ஒரு மூணு படி வந்து வச்சுருக்கோங்க. இதில் வந்து மேல் இதில் வந்து களிகம்பல் இருக்காங்க, கீழே வந்து லிங்கமும் நந்தீஸ்வரனும் இருக்காங்க, பின்னாடி ஒரு சின்ன கோபுரம் மாதிரி ஒரு பொம்மைங்க, பிங்கன் பொம்மை, அதுக்கும் கீழே வந்து லிங்கமும் அவங்கள வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி நந்தியும் இருக்காங்க, நடுவில் வந்து ஒரு சிவன் பொம்மை இருக்குங்க. இது ஒரு குட்டியாக வந்து நம்ம களிகம்பலுக்கு மட்டும் தனியாக ஒரு கொலுப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த அம்மாவுக்கு தனியாக பிரதானமாக இடம் கொடுக்கணும் எங்கள் வீட்டு கொலுவில் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சுருக்கோங்க. இந்த உடுக்கை வந்து நாங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க. அது வந்த புதுசில் நான் வந்து அது பெங்களூர் ஏர்போர்ட்டில் வாங்கினாங்க அந்த உடுக்கை. இது வந்து பார்ட் டூ அப்படி கூட வச்சுக்கலாங்க. பிரதானமாக வந்து களிகம்பல் தான் எங்களுக்கு இஷ்ட தெய்வங்க, அதனால் அந்த அம்மாவுக்கு தனியாக வந்து அவங்க ஒரு 2.5 அடி செல்லைங்க, பெரிய செல்லை, அந்த களிகம்பலுக்கு வந்து தனியாக ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம கணேஷா கொலுப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த அம்மாவுக்கு என்ட்ரன்ஸ்லேயே, வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம தனியாக இன்னொரு படி அமைச்சிருக்கோங்க. வாங்க, இது பக்கத்துலேயே வந்து அம்பாலெலாம் தனியாக வந்து ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்கோங்க. அதுதான் அது, அது பாருங்க பக்கத்துலேயே இருக்குங்களா, இதுதான் அது. இது வந்து லக்ஷ்மி துர்கா சரஸ்வதிங்க. இது வந்து ரவிவர்மா ஆர்ட்டில் வந்து வர வின உருவங்கள் மாதிரிங்க. இந்த சிற்பி வந்து மயிலாப்பூர் கோபுரத்தில் கலசத்தில் செஞ்ச உருவங்கள் வந்து இதில் இங்கே இருக்க மாதிரியே வந்து மயிலாப்பூர் சிற்பத்தில் வந்து இருக்குமாங்க. அந்த செஞ்ச சிற்பி தான் வந்து இது ஆக்சுவலாக இந்த வந்து இந்த லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி வந்து நின்றுட்டுருக்க கோலத்தில் வந்து செஞ்சுருக்காங்க. நவராத்திரியே வந்து இவங்களுக்காக தான், முப்பெரும் தேவியருக்காக தாங்க. இதில் பாருங்கள், இந்த அம்மா வந்து கையில் வந்து நின்ன கோலத்தில் வந்து வீணை வச்சிட்ருப்பாங்க. தாமரை மாலையில் இருக்க மாதிரி இருக்குங்க. தாமரை இதில் ஆக்சுவலாக ஒரு 4 ஃபீட்டு கிட்ட வருங்க, அந்தளவுக்கு உயரமான பொம்மை இது. அதுக்கு கீழே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் கொலு வைக்கிறப்ப வாங்கின லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி பொம்மைங்க. அது குட்டியாக இருக்குது. அந்த படிக்கும் கீழே வந்து கல்கட்டா காலிங்க. இது வந்து துணியில் செஞ்சுருக்காங்க இந்த கல்கட்டா காளி வந்து. அதுக்கு கீழே வந்து கருமாரியம்மன் இருக்காங்க, சமயபுரம் மாதிரி இந்த கல்கட்டா காளிங்க. இது வந்து அரக்கணம் போட்டு வதம் செய்கிற மாதிரி ஒரு பொம்மைங்க. இது கல்கட்டா பொம்மைங்க. இது வந்து அன்னபூரணி. இதுவும் வந்து சமயபுரம் மாதிரி தான், பின்னாடி வந்து தீஜ்வாலையாக இருக்கிற மாதிரி ஒரு உருவமாக இருக்குங்க. அது இது வந்து கருமாரியம்மன். இவங்க வந்து தபஸ் காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டுங்க, சிவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இவங்க தவம் செஞ்சு சிவனை அடைஞ்சதா, இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க பின்னாடி. இவங்க வந்து சாரதாம்பாள். இவங்க வந்து ஒரு காளி குட்டி பொம்மைங்க. இது வெறும் 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குங்க. அது மாதிரி இது வந்து ஒரு மயிலப்பூரில் வந்து தள்ளுவண்டியில் வாங்கினதுங்க. ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கு, கீழே போட்டால் உடையாதுங்க அந்த பொம்மை. அது மாதிரி ஃபைபரில் செஞ்சது அது. இவங்க வந்து ஒரு துர்க்கைங்க, மகிஷாசுர மர்த்தினி அவங்க. இது வந்து ஒரு அம்மனுங்க, அரக்காசு அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நம்ம எல்லையம்மன் கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சின்ன அம்மன் சிலைங்க. இதுதான் வந்து அம்பாளுக்காக நாங்கள் பிரத்யேகமாக தனியாக ஒரு 5 படி அமைச்சு அவங்கள வந்து அம்பாலெலாம் தனியாக எங்கள் கொலுவில் வந்து இந்த தடவை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அம்பாலெலாம் வந்து பிரித்து வச்சுருக்கோங்க. அது இல்லாமல் பெரிய வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து வைக்கிற மாதிரி அது இருக்குது. அந்த கொலுவும் வந்து
பார்க்கலாங்க நம்ம. அது வந்து பார்ட் ஃபைவ்ல, மேக்ஸிமம் பார்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குங்க, அதில் வந்து பார்ப்போங்க. இது இதெல்லாமே ஹாலில் இருக்குங்க. அந்த பிரதானமான குழு வந்து நான் பெரிய வீடியோவாக, லென்த்தான வீடியோவாக இருக்குங்க அது, அதனால் நான் வந்து பொறுமையாக வந்து சொல்கிறேங்க.